ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜாக் ஸ்பாட். இன்றைக்கி அப்படியே வீட்டில் நேரம் போடணுன்னே அப்படியே தோட்டத்தில் சரி கொஞ்சம் கிழங்கு போட்டிருந்தோம், அதை பிடுங்கிட்டு வரலாம் பனங்கிழங்கு அப்படின்னு சொல்லி தோட்டத்துக்கு வந்தோம் கிழங்கு பிடுங்குறதுக்கு. அந்த கிழங்கு எப்படி பிடுங்கலாம், கிழங்கு அப்புறம் எதை எப்படி அவிக்கிறது, அந்த கிழங்குடைய பெனிஃபிட்டு அது என்ன ஏதுன்னு சொல்லி அதை கொஞ்சம் இன்றைக்கி பார்க்கலாம். உங்கள்கிட்ட காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன், சரி வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ இந்த கிழங்கு வந்து பனங்கிழங்கு எப்போ போடுவாங்கன்னா மோஸ்ட்லி இந்த செப்டம்பர் அக்டோபரில் போடுவாங்க. ஏன்னா அதோடைய விளைச்சல் வந்து 3 மாதம் 4 மாதம் இருக்கும். 3 மாதம் அது விளைச்சல் வரும்போது அந்த கிழங்கு வந்து முறிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. 4 மாதத்தில் எடுத்தால் நல்லாயிருக்கும், அதோடைய பருவம் பக்குவம் நல்லாயிருக்கும் 4 மாதத்தில். இப்போ ஆக்சுவலாக செப்டம்பர் அக்டோபரில் போடுறாங்கன்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி நம்ம பொங்கலுக்கு இந்த கிழங்கு கரெக்டாக எல்லா பக்கமும் எல்லா ஊர்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பொங்கலுக்கு பனங்கிழங்கு வெளியே வந்துடும். ஸோ அதை கணக்கு பண்ணி செப்டம்பர் இல்லை அக்டோபரில் போடுவாங்க பார்த்துடுங்க. ஸோ நாங்களும் அந்த தோட்டத்தில் கொஞ்சம் போட்டு விட்ருந்தோம், ஆனால் எங்கள் தேவைக்கு தான் போட்டிருந்தோம், நாங்கள் சேல்ஸுக்கு போடலை. அதனால் கொஞ்சம் பிடுங்கிட்டு அதை அப்படியே போட்டுட்டோம், அது இப்போ எல்லாமே முளைக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ அதெல்லாம் காமிக்கிறோம் பாருங்கள். எனக்கு கொஞ்சம் தேவைக்கு தான் எடுத்தோம், எங்கள் தேவைக்கு தான், அது போக மீதி பிடுங்கவே முடியல, அதனால் அது அப்படியே கடந்து போச்சு. இப்போ சரி டைம் பாஸ் ஆகலை அந்த லாக்டவுன் டைமில், சரி போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு கிழங்கு கொஞ்சம் பிடுங்கிட்டு வரலான்ட்டு சொல்லி வந்தோம். அப்போ அந்த கிழங்கு நம்ம பிடுங்குறதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சம் அந்த மண்ணில் கொஞ்சம் தண்ணி ஃபுல்லாக கொஞ்சம் ஊற போட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு தண்ணி பிடுங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம போட்டிருக்க கிழங்கு இந்த இடத்துல தான். ஸோ பாருங்கள், நாங்கள் போட்ட இடத்துல கிழங்கு இவ்வளோ ஃபுல்லாக போட்டிருந்தோம், இதெல்லாம் ஓரளவு எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் இதில் பார்க்குறது வந்து இந்த தவங்கொட்டம் பாங்க, இந்த கொட்டைகள் வந்து இது கிழங்கு பிடுங்கிட்டு கிழங்கு கீழே இருக்க கொட்டையை நாங்கள் அப்படி கட் பண்ணி போட்டோம். ஆனால் இதையுமே நம்ம வெட்டினோன்னா உள்ளே வந்து வெட்டி உள்ளே ஒரு தேங்காய் மாதிரி இருக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த சென்னையில் கூட நிறைய இடத்துலலாம் அந்த டீ நகர்லாம் நானே பார்த்துருக்கேன், அதில் தவங்கொட்டை வச்சுருப்பாங்க, அது வந்து இதில் உள்ள கொட்டை தான் இந்த இருக்குல்ல, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நம்ம கிழங்கு பிடுங்கும்போதே அந்த கொட்டையை வெட்டி ரெண்டாக எடுத்து அதில் எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு அந்த தவங்கொட்டை இது கிடச்சிரும், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு அது யூசேஜ் அதிகமாக இல்லைன்னொன்னே நம்ம தேவைக்கு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் அப்படி நாங்கள் விட்டுட்டோம் அப்படின்னா அது அழுக ஆரம்பிச்சிரும், அதனால் சரி இப்போ இருக்கிறது பிடுங்குவோம் அப்படின்னு சொல்லி வந்தோம். சரி, அதை உங்கள்கிட்ட அப்படி காமிக்க ஆசைப்பட்டேன். பனங்கிழங்கு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்களோ தெரில, அதோடய யூசேஜ் எல்லாமே நான் அதோடய பின்னாடி கொடுக்குறேன். ஸ்டார்டிங்லேருந்து பனங்கிழங்குலாம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா சுகரே வராது. அதுதான் அப்படி தேவைக்கு மட்டும் தண்ணி தெளிச்சிரு. அப்படி கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டோன்னா நம்ம கொஞ்சம் பிடுங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் பனங்கிழங்கு எடுக்கிறதுக்கு. அதுமாதிரி நம்ம இந்த கொட்டை இப்போ கிழங்குக்கு தேவையான கொட்டை நம்ம போடும்போது அதில் வந்து ஒரு கொட்டையிலேருந்து 3 கிழங்கு உரம் பார்த்துக்கிடுங்க. இப்போ நீங்கள் நொங்கு பார்த்துருப்பீங்களே, அதில் அந்த நொங்கு வெட்டும்போது ஒரு இதில் 3 நொங்கு இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி இதிலே வந்து ஒரு கொட்டைக்கு 3 கிழங்கு வரும். ஏதாவது ஒரு சில கொட்டைக்கு மட்டும் 2-1 இருக்கும், மற்றபடி மோஸ்ட்லி ஒரு இதுக்கு ஒரு கொட்டைக்கு 3 கிழங்கு வரும் நம்மளுக்கு. தண்ணி தெளிக்கட்டும், அப்புறம் நம்ம அப்படியே நொங்கு எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். நொங்கு தெரியுதா பாருங்க, கரெக்டா இதை வெட்டி நம்ம நொங்கு வேணால் எடுத்துக்கலாம். நேரில் எவ்வளோ கிடக்கு பாருங்கள், நிறைய கிடக்கு. இந்த இது ஒரு மரத்தில், இதே மாதிரி நம்மகிட்ட இங்கே நிறைய மரங்கள் இருக்குது, எல்லாம் சுற்றி சுற்றி பனை மரம் தான். நிறைய நிறைய குளம் இருக்குல்ல, அதில் எத்தனை குளம்னாலும் நொங்குக்கு எடுத்துக்கலாம், அதை வெட்டி நம்ம நொங்கு சீவிக்க வேண்டிதான். அதுவும் 17 அந்த நொங்கு போட்டு குடித்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது செம்பருத்தி, நம்ம நாட்டு செம்பருத்தி தான். தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்கு எல்லாத்துக்கும். இது நவாமரம், இதுக்கும் தண்ணி பாஞ்சிட்ருக்கு. ஸோ கொஞ்சம் தென்னை புதுசாக வாங்கி வச்சுருக்கோம், இந்த கண் எல்லாமே தென்னையில் வந்து வச்சது எல்லாமே தஞ்சாவூர்லேருந்து வாங்கிட்டு வந்த கண் தான். இது இந்த குட்டை நெட்டை ரகத்தை சேர்ந்தது, 3 வருஷம் காய்ப்பு, 1 வருஷம் வச்சுருக்கு, இது 1 வருஷம் தான் ஆகுது, இன்னும் 2 வருஷத்தில் காய்ப்புக்கு வரும். பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ஹைட் வந்துட்டு,
தண்ணி பாஞ்சிட்ருக்கு. ஒரு சில மரம் நல்லா வீடு ஹைட்டாக இருக்குது, சிலது கொஞ்சம் கம்மியாக தான் வருது. இது பாருங்கள் சின்னதாக தான் இருக்குது. நம்ம புறா கூட்டுக்கு வந்திருக்கோம். புறா எல்லாம் ஓரளவு அடைஞ்சிட்டாங்க. சரி ஓகே, நம்ம அங்கே போகலாம். இப்போ நம்ம தம்பி கிழங்கு பிடுங்குறதுக்கு தயாராகிட்டு இருக்காப்புல, தண்ணியெலாம் தெளிச்சாச்சு. அவர் அங்கே உள்ள ரெடி ஆகிட்டு இருக்காப்புல. பார்த்தீங்களா எவ்வளோ நம்ம அந்த டைமில் பிடுங்கலனோடனே எவ்வளோ முளைச்சி நிற்க பாருங்கள். எல்லாமே இது நம்ம எங்கே இருந்தால் கீழே தான் பிடுங்க முடியும். அந்த மண்ணை எடுத்து தான் ஒன்று ஒன்றா பிடுங்க முடியும். இப்போ நம்ம தம்பி கிழங்கு பிடுங்கி போட ஆரம்பிச்சிட்டாப்ல. அதனால் நம்ம ஒன்று ஒன்றா பிடுங்கி போட்டுகிட்டே இருப்பாப்ல. இந்த கிழங்கு வர்றது இப்படி தான் வருதுங்க, இந்த அப்படிங்கிறாங்க. பார்க்குறீங்களா, அதெல்லாம் கீழே இருக்குல்ல, அது தவங்கொட்டை. இதுக்குள்ளே தான் அந்த நம்ம தவங்கொட்டை இருக்கும், அந்த தேங்காய் மாதிரி உள்ளது நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம இதில் கட் பண்ணிடுவோம், இதில் கட் பண்ணிவிட்டு கிழங்கு அப்படி அவிச்சிருவோம். பாருங்கள் கிழங்கு பிடிங்கி போட்டுட்டே இருக்காங்க. சும்மா எங்கள் தேவைக்கு தான் பிடுங்கிறதுக்கு வந்தோம். நம்ம கொஞ்சம் நேரம் கொஞ்சம் பிடுங்கிட்டு கிளம்பிடுவோம். அப்புறம் இந்த இவரை அவுத்து விட்டாச்சு. ஐய் அங்கே போ, அங்கே வரணும். சாப்பிட்டு வந்தால் அவங்களுக்கு சுகர் வராது. இந்த கிழங்கு ஒரு கிழங்கு 4 ரூபான்னு சொல்லிட்டு நம்ம ஊர்லேயே அதை சேல்ஸ் பண்ணுறாங்க. இப்போ மொத்தத்தில் 25 கிழங்கு இருக்கும் ஒரு கெட்டில், 100 ரூபான்னு சொல்லி சேல்ஸ் பண்ணுறாங்க. வெளியூரில் எவ்வளோ பண்ணுறாங்களோ தெரில. கிழங்கு 4 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு கெட்டாக 25 கிழங்காக சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தோட்டம் துறவு இருக்கவங்க, கொஞ்சம் இடம் இருக்கவங்க அவங்கவுங்க தேவைக்கு அப்படி கொஞ்சம் போட்டுட்டு வீட்டு தேவைக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. மற்றபடி இதை நம்ம அவிக்கும்போது மேலே இங்கேயும் கட் பண்ணிவிட்டு மேலே உள்ள தொளியை நீக்கிட்டு நீங்கள் அதில் கொஞ்சம் மஞ்சளும் கொஞ்சம் உப்பும் போட்டு தண்ணி ஊற்றி அதை அவிச்சு எடுத்துடலாம். குக்கர்லேயும் வைக்கலாம், பாத்திரத்துலையும் வைக்கலாம். அப்புறம் அதில் செலவங்க வந்து கொஞ்சம் பூண்டு சேர்ப்பாங்க. ஆமாம், ஏன்னா அது கொஞ்சம் நம்ம பூமி கீழே விளையிறதுனால அது கொஞ்சம் வாயுங்கிறதுனால செலவங்க பூண்டு சேர்ப்பாங்க. சேர்க்காமையும் போடலாம். மஞ்சள் வந்து பொதுவாகவே அது ஒரு கிருமி நாசினிங்கிறதுனால கண்டிப்பாக நம்ம மஞ்சள் சேர்க்கணும். இந்த பனங்கிழங்கு மட்டும் இல்லாமல் எந்த கிழங்கு பூமிக்கிட்டிருந்து பழங்க நம்ம எடுத்தாலுமே அதை நம்ம அவிக்கும் போது கொஞ்சம் மஞ்சள் சேர்க்கறது ரொம்ப நல்லது. கிழங்கு ப்ராசஸ் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிழங்குலாம் பிடுங்கியாச்சு. இப்போ நாங்கள் வீட்டு கிளம்ப வேண்டிதான். வீட்டு போயிட்டு கிழங்கு அவிச்சு சாப்பிட வேண்டிதான். இதே மாதிரி நீங்களும் கிழங்குங்க பார்த்தீங்கன்னா வாங்கி வீட்டில் அவிச்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்கிறத விட உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ மேலும் இதே மாதிரி ஒரு வீடியோவில், இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.